ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பாமன் வாழத்தில் லைவாக பாறை மீன் பிடிக்கிற வீடியோ தான் அங்கே பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கும்போதே நமக்கு வந்து ஒரு பாறை மீன் லைவாக தூண்டில மாட்டி மேலே வருது பாருங்கள். ஸோ அதை எப்படி வந்து லாபகரமாக மேலே தூக்கி அந்த பாறை மீனை எப்படி வந்து சேஃப்டி பண்ணி அதே பாறை மீனை அங்கே பாமன் வாழத்துலேருந்தே எப்படி வந்து சேல் பண்ணுறோம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு மூணு பாறை மீன் பிடிச்சிருக்கோம். அந்த மூணு பாறை மீனையுமே எப்படி பாலத்திலேருந்தே வந்து சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறதாங்க இந்த ஒரு வீடியோவோட ட்விஸ்ட்டு. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உண்மையிலே இது வரைக்கும் இந்த மாதிரி பாமன் பாலத்தில் மீனை விற்று வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த ஒரு வீடியோவில் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். தூண்டி தட்டியா பிடிச்ச துண்டில் பிடிச்ச மக்களே, இப்போ நீங்கள் பாறை மீன் பிடிச்சது பார்த்துருப்பீங்க. ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி காலையில் நம்ம கிடச்சது மொத்தம் மூணு பாறைங்க. இது யார் பிடிச்சது அப்படின்னா பாமன் பாலா தாங்க இந்த பாறையை பிடிச்சிருக்காரு. அந்த மூணு பாறையுமே வந்து நம்ம பாமன் பாலத்துக்கு மேலே இருந்து, அதாவது கீழே எங்கேயுமே கம்பெனிக்கு போகாமல் மேலே இருந்தே வந்து எப்படி இறக்கி அதை வந்து விற்கிறோம் அப்படின் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒரு மீனை எவ்வளோக்கு விற்றோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் வந்து இந்த ஃபுல் வீடியோலேயே கொடுத்துருக்கேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். அதாவது இந்த பாறை மீன் வந்து நம்ம விசைப்படகில் பிடிச்சாலும் சரி, இந்த மாதிரி நாட்டுப்படகில் பிடிக்கிற விட இந்த மாதிரி தூண்டில் பிடிக்கிற மீன் வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அந்த பாறை மீனே வந்து ஒரு அப்படியே கண்ணாடி மாதிரி பளபளன் மீனும், அந்தளவுக்கு ஒரு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தூண்டி மீன். ஸோ அந்த தூண்டி மீனை வந்து இப்போ நம்ம எத்தனை மீன் பிடிச்சிக்க பாருங்கள். ஒன்று, ரெண்டு, மொத்தம் மூணு மீனுங்க. ஸோ இந்த மூணு மீன் என்ன ரேட்டுக்கு போதும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோக்கு விற்றுருக்கோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ வெயிட் இருக்குது பார்க்க போகிறோம். அதே மாதிரி அதுக்கு எவ்வளோ காசுங்கிறத நம்ம வந்து இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த அண்ணனோட கம்பெனியில் தாங்க இந்த பாறை மீனை வந்து அவங்கக்கிட்ட கொடுக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே ஒரு நம்பிக்கையின் பேரில் பண்ணுறது தான். ஏன்னா வந்து அவங்க கொண்டு போய் அது என்ன இடம் இருக்குன்னு இவரும் பார்க்க மாட்டார், அவரும் கரெக்டாக சொல்லிடுவாப்புல. ஸோ என்ன விலக்கி எவ்வளோ ரேட்டு அப்படின்னு அடித்து அந்த காசு அதிலேயே வச்சு மேலே வந்து வர்றது தாங்க நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த ட்விஸ்டான விஷயத்தை தொடர்ந்து பார்க்கலாம். இங்கே பாருங்க, பாமன் பீச்சுக்கு எப்படி வேலைக்கு போகிறாங்கன்னு வண்டியை பாருங்க. பாமன் பீச் வண்டி எவ்வளோ? 2400. 2 கிலோவும் 400 கிராமு. 1000 ரூபாய்க்கு 50 கிராமியா? அடிச்சு பார்க்க பாக்கெட் என்னங்க? 16, 50 ரூபா கம்மியா இருக்கும். கல்லு கல்லு மட்டும் கல்லு 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 காத்து சரியான காத்தாது. ஆ,
வெயிட் அண்ட் சீயா. காத்து செம்மையா இருக்கு, பயங்கர காத்தா இருக்கு. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.